ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் இடத்துலருந்து தண்டப்பானி இன்னைக்கு செவ்வாய் கிழமை ஓகே சஸ் ஒரு கதை சொல்லிட்டா சார் சீரியஸ் ஒரு சூப்பரான ஒரு கதையை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சீன் இப்படி ஓப்பன் ஆயுது யோசிச்சுக்கிங்களேன் சீன் இப்படி ஓப்பன் ஆயுது அகத்தீசினா தன்னுடைய குடில் உட்காந்துட்டுருக்கார் பயங்கர கோவத்தோடு உட்காந்துட்டுருக்கார் எதிர்த்தாப்பில ஒரு சின்ன பையன் அப்படியே கை கட்டி வாய் பொத்தி வள 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 அப்படியே நின்றுகிட்டு இருக்கான் கண்ணு அழுது பயங்கரமாக நின்றுகிட்டு இருக்கான் அகத்தேஷனார் சத்தம் பயங்கர சத்தமாக இருக்குது வெளியே போக முதல்ல நீங்கள் என்னுடைய என்கிட்ட நீ திருப்பி கொண்டு வந்தே நான் மட்டும்தான் நீங்கள் வரணும் இல்லாட்டி வரவே கூடாது போ வெளியே முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கார் அந்த பையனுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் வில வளன்னு அப்படியே ஆடிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் இப்படி ஒரு சீனை அப்போது என்ன ஆனாலும் அகத்தேஷனார் தன்னுடைய நிலையிலேருந்து மாறுறதா இல்லை அவனை அனுப்பிச்சே விட்டுர்றார் போ வெளியே போ நீ முதல்ல என்ன ஆனாலும் சரி என்னுடைய நாராயணரோட வந்தாவா இல்லாட்டி நீ கண்ணு முன்னாடி கூட வரக்கூடாது என்னை முழிக்கவே கூடாதுன்னு விரட்டி விட்டுறார் அந்த குடில் விட்டு அந்த பையன் வந்து காலெல்லாம் அப்படி நடுங்க விறுத்து விறுவிறுத்து பயங்கரமாக அழுது புலம்பிட்டு என்ன பண்ணுறது இந்த உலகமே வந்து அப்படி மாயமாக போன மாதிரி அவனுக்கு ஒரு நினப்பில் அப்படியே வெளியே வந்து தன்னுடைய குருதேவரனுடைய கோபத்திற்கு இப்படி ஆளாயிட்டமே தன்னுடைய குருதேவர் மனம் நோகக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருத்தம் அவனை வந்து போட்டு அப்படியே வாட்டி எடுக்கும் பொழுதும் கூட மனசில் ஒரு சின்ன ஒரு வைராக்கியம் என்னுடைய இந்த ஒரு நிலைக்கு நான் தான் காரணம் என்னுடைய குருதேவர் சொன்ன அந்த வாக்கிற்கு ஏற்றார் போல் நான் கண்டிப்பாக நாராயணரை கொண்டு வந்து குருதேவர்கிட்ட சேர்த்தியே தீர்வேன் இந்த உடலில் உயிர் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் என்னால் இயன்ற எல்லா வேலைகளும் செய்து கண்டிப்பாக நாராயணரை கொண்டு வர அந்த ஒரு வேலை சீ செய்தே தீர்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் மட்டும் அந்த பையனுடைய மனசில் ஆழவாக பதிஞ்சிருச்சு அதனோடு அவன் வந்து இந்த குடிலை விட்டு வெளி அப்படி நடந்து போகிறான் சரிங்களா இப்போ சீ நாங்கள் கட் பண்ணுவோம் ஏன் இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது தெரியுமில்ல அப்படியே பேக்கில் வந்தோன்னு பாருங்களேன் அகத்தீசனார் குடிலில் இருக்கார் குடிலில் பொழுது அவர் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக அப்படியே பில்கிரமெண்ட்ஸ் ஸோ அது போகிறதுக்காக கிளம்புறார் கிளம்பும்போது தன்னுடைய மாணவனான சுதீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாணவனை கூப்பிட்றார் அந்த பையன் மேலே அவருக்கு அளவு கடந்த ஒரு பிரியம் சரிங்களா அந்த பையன் மேலே அவனுக்கு அளவு கடந்த பிரியம் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர்றார் அந்த பையனும் எல்லாமே கேட்டுக்குவான் ஆனால் அவனுக்கு விளையாட்டு புத்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன பையன் விளையாட்டு புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் சின்ன பையனால் தெரியாத சின்ன பையன் ஒன்றும் கிடையாது ஸோ இருந்தாலும் ஒரு விளையாட்டு புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் வந்து இந்த கோயிலுக்காக போகிறார் தேசாந்திரம் அப்படி போகிறார் போகும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஒரு சால கிராமம் இருக்குது இந்த சால கிராமம் அப்படிங்கிறது வந்து இது இந்த உலகத்திலேயே இதுபோல் இன்னொன்று கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சால கிராமம் அவர் கையில் இருக்குது அதை ஒரு பெட்டியில் வச்சு தான் தினமும் அவர் வந்து பூஜையும் செஞ்சிக்கிட்டு இருக்கார் இவர் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் இப்படி தேசாந்திரம் போகிறது காரணத்தினால அந்த சுதீசனை கூப்பிட்டு இங்கே பாருப்பான் இந்த பெட்டியை நீ வந்து பத்திரமா வச்சுக்கோ தினசரி எப்படி நான் பூஜை பண்ணுவனோ அதே போல் இந்த சாலைக்காரம் வந்து நீ பூஜை பண்ணிக்கிட்டே வரணும் நான் திருப்பி வரும்பொழுது உங்கள்கிட்ட இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறார் அந்த பையனும் வந்து அதை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்து பூஜை பண்ணுறான் அடுத்த நாளே வந்து அவனுடைய புத்தி அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படி சோம்பேறித்தனம் என்னத்தான் போய் இதுக்கு போய் என்ன இது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவனுக்கு சின்ன பையன் அந்த பயங்கரமாக க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க தெரியுங்களா குழந்தைங்க அந்த மாதிரி அந்த பையனோட மனசில் ஒரு எண்ணம் ஓடுது அங்கே தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் நாவல் மரம் இருக்குது நம்ம அழகாக நல்லா இருக்குமே இந்த பெட்டியோட தூக்கிட்டு அங்கே போயிட்டா நான் ஏன் தண்ணியை கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே இது பண்ணணும் நான் ஏன் இலைகளையும் பூவிலையும் பொறிச்சு பொறிச்சு இங்கே கொண்டு வந்து இது பண்ணணும் பெட்டியை நேரம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே பூஞ்சோலை இருக்குது மரத்துக்கு கீழே அழகாக வச்சுக்கலாம் தண்ணியும் பக்கத்துலேயே இருக்குது எடுத்து எடுத்து நான் அப்படி ஈஸியாக வேலையை முடிச்சுக்குவேனே அப்படின்னு சொல்ல அதுவே அந்த பையனுக்கு சரியாகவும் தோண அந்த பையன் அந்த பெட்டியோட சால கிராமத்தை தூக்கிட்டு அங்கே போகிறான் இங்கே அந்த மரத்துக்கு கீழே போகிறான் நாவல் மரத்துக்கு கீழே போகிறான் கரெக்டாக அங்கே என்ன போகும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அவன் வயசுக்கு ஒப்பான அவனுடைய பசங்கள் அந்த நண்பர்கள் எல்லாமே எல்லாம் அங்கே வந்து இந்த நாவல் பழம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா அப்படியே பூத்து குழுங்கக்கூடிய அந்த ஒரு டைமு எல்லாரும் அந்த ஆற்றுலேருந்து கல்லை எடுத்து போட்டு 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 அந்த நாவல் பழத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்தோன்னு அந்த பையனோட புத்தி கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு தான் பூஜை செய்கிறதுக்கு இங்கே வந்தேன் அப்படிங்கிறதையும் மறந்துட்டான் ஃபஸ்ட்டு தப்பு அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது ரெண்டாவது தப்பு என்னது அந்த மரத்தை கீழே வச்சுட்டு ப பழத்து மேலே புத்தி போயிடுச்சு பூஜை செய்கிற புத்தியும் மறந்து போச்சு இது ரெண்டாவது தப்பு பட் என்ன நம்ம சாக்க சொல்லிக்கிறோம் சின்ன பையன் விளையாட்டு புத்தி அப்படிங்கிறோம் இப்போ அங்கே அதுக்கு எங்கே போய் நிற்க போகுதுன்னு பாருங்களேன் பிரச்சனை சரியா இப்போ எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நாவல் பழமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது அப்போது ஒரே சந்தோஷம் எல்லாத்துக்கும் அப்படி நாவல் பழம்லாம் கீழே விழுகும்பொழுது இதெல்லாம் நான் அடிக்கிறது சரியாக இருக்கு நீ அடிக்கிறது சரியாக இருக்குன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பழம் எல்லாம் விழுகுது எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் மறுபடியும் அதை அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க நல்ல உச்சாணி கும்பல பார்த்தோன்னா ரெண்டு பழம் அப்படியே சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு நாவல் ப நாவல் பழத்தை பார்க்குறாங்க இதை யார் அடித்து அதை கீழே கொண்டு வர்றா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு போட்டி ஆகிடுச்சு இப்போ அந்த பையன் சுத்தமாகவே மறந்துட்டா அந்த சால கிராமத்தை க அப்படியே அதை என்னத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு இப்போ அந்த ரெண்டு நாவல் பழம் இருக்கிறத யார் அடித்து கீழே கொண்டு வர்றது அப்படின்ட்டு தான் அவங்க கூட இருக்கிற அந்த நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கரெல்லாம் எடுத்துட்டாங்க இவனுக்கு கல் கிடைக்கல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இவனுக்கு கல் கிடைக்கல டப்புன்னு என்ன பண்ணிட்டான் அந்த சால கிராமத்தை வந்து எடுத்துகிட்டு அவனுக்கு அவனுக்கு யோசனையே இல்லை டக்குன்னு அந்த சால கிராமம் பார்த்து அது கல் தான் அது வேறு ஒன்றும் இல்லை சால கிராமத்தை எடுத்து விட்டா ஒரு அட்டி கரெக்டாக அந்த பழத்தில் அடித்து பழம் கீழே விழுந்துருச்சு என்னால் பெரிய பழம் ரெட்டை பழமும் இருக்கிறது அப்படியே கொத்தோடு இப்படி கையில் கீழே விழுந்தோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த பழத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கும் பொழுது தான் இப்போ நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் கரெக்டாக சால கிராமத்தை தூக்கி வீசியிருக்கான் இந்த வீசின சால கிராமம் என்ன ஆகி போச்சு மேலே போய் அந்த பழம் விழுந்தது பாருங்க அந்த பழத்தினோட அந்த விழுந்த பழத்தினுடைய அந்த கிளை வந்து எப்படி சுக்குமுக்காக இருக்கிறதுனால அந்த கிளையில் போய் அது சால கிராமம் மாட்டிடுச்சு இப்போது ஏறி எடுக்கலாம் இல்லை கல் எடுத்து அடிக்கலாம் என்னமோ பண்ணலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இதை கல் எடுத்து அடித்தாலும் சால கிராமத்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோங்கிற ஒரு பயம் ஸோ ஆப்வியஸ்லி அதை பண்ணவே முடியாது நம்மளால் மரம் ஏரியாவது பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே அங்கே ஒரு பெரிய ஒரு ராஜநாகம் அந்த இடத்துல தங்கிட்டிருக்கு ஒரு நாகம் அந்த இடத்துல தங்கிட்டு இருக்கிற காரணத்தினால பெரியவங்களே வந்து அந்த மரத்தில் ஏறவே மாட்டாங்க அந்த சைடே போகவே மாட்டாங்களாம் ஸோ ப்ராக்டிகலி அந்த பையன் லாக்கு சரிங்களா அந்த சாலை கிராமம் அங்கே அப்படியே அரஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அவனால் எதுவுமே பண்ண முடியல இருந்தாலும் அவன் புத்தி எப்படி வேலை செய்து பாருங்கள் இப்போ குருதேவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவன் புத்தி என்ன வேலை செய்யுதுனா இந்த வீழ்ந்த பழத்தை பார்க்குறான் மேலே சால கிராமத்தை யோசிச்சு பார்க்குறான் ஆனால் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது இதையே வச்சு பூஜை பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த பெட்டியில் வச்சு அவன் பூஜையும் பண்ணி கொண்டு போய் குடில வச்சிட்றான் அவன் நேரமோ என்னவோ போன அன்னைக்கே அவர் திரும்பியும் வந்துட்டார் யார் ஆகத்தீசனவர் போன அன்னைக்கே அவர் திரும்பியும் வந்துட்டார் வந்தொடனே நான் கொடுத்த பெட்டி கொடுனோடனே கொடுக்குறாரு கொடுக்குறான் அந்த பையன் சுதீஷன் அவர் பெட்டியை திறந்துட்டு இவர் பூஜையை ஆரம்பிக்கும் போது அந்த சால கிராமத்தை அது கொத கொதான்னு இருக்குது கூப்பிட்டு என்னடா இது ஒன்று நான் வந்து தினமும் பூஜை பண்ணிட்டேன் பூஜை பண்ணதில் வந்து அது அப்படி கொல கொலான்னு ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்றும் மனுஷன் எப்படி இருக்கும் அது கேட்காம பூஜை பண்ணதுனால அது கொல கொலான்னு ஆகிப்போச்சான் சமூக டென்ஷன் ஆகிட்டார் அப்போ தான் போடா வெளியே முதல்ல கொண்டு வந்தேன்னா உள்ளவா இல்லாட்டி வெளியே போகும் முதல்ல அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறார் அப்படி வெளியே போகிற அந்த பையன் அந்த தபோ நிலை அதான் சொன்னனேன் வித்தைகள்லாம் தெரியும் இருந்தாலும் அந்த விளையாட்டு புத்தி அந்த சின்ன பையன் அப்படிங்கிற அந்த ஒரு விளையாட்டு புத்தி அவங்ககிட்ட அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் இத்தனை பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடிய அந்த ஒரு நிலை அப்போது அந்த பையன் போகிறான் நாராயணன் அந்த நினச்சி தவத்தில் உட்காந்துறான் வேற வேற என்ன வழி மழத்திலையும் ஏற முடியாது வேறு எங்கே போய் பிடிச்சிட்டு வர்றது அவருக்கு அதே தான் வேணும் அப்படிங்கிறாரு ஸோ வேறு வழியே இல்லை ஒரே வழி தவத்தில் உட்காந்து சாமிவே கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தவத்திலே உட்காந்துர்றான் அந்த பையன் அப்படி நாளும் கழியுது ராமர் வந்து பதினாலு வருஷம் இல்லைங்களா ஸோ அந்த வனவாசத்துக்கு அவர் போகிற அந்த ஒரு நிகழ்வும் அந்த நேரத்தில் நடக்குது அந்த பையன் அப்படியே தவக்கோலத்தில் உட்காந்து நீண்ட நிடிய காலம் அந்த தவத்தில் பொழுது சுதீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் சுதீசன மகர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து ஆகிறான் ஒரு ஞானியாகவும் அவர் மாறங்குறாங்க அப்போ அந்த தவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் தான் ராமர் வந்து தன்னுடைய அந்த வனவாசத்தில் இருக்கும்பொழுது அங்கே வரக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் வருது இருவரும் பார்க்குறாங்க அப்போ இருவரும் பார்த்து ஒருவரை ஒருவர் அவர்கள் வந்து வேண்டிட்டு அதோடு நிறுத்தாமல் தன்னுடைய குருவுக்கு நாராயணர் தானே வேணும் அப்படின்னு சொல்லி ராமரையே கூப்பிட்டு போயிடுறார் நேரடியாக ரெடியாக அகத்தீச நாட்டை நீங்கள் உங்கள் நாராயணரை பார்க்கணுன்னு சொன்னிங்களே அதை பாருங்கள் கண்ணோடு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவனுடைய ஒரு கட்டளையும் வந்து அவர் நிறைவேற்றி முடிச்சிட்றாரு அந்த இடத்துல ஸோ இதோடு வந்து ஒரு ஹாப்பி என்டிங்கில் கதை முடியுது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசான் என்ன சொல்கிறார் என்ன ஏது அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு கவனம் இருக்கணும் உண்டான ஒரு விஷயமாகவும் ஒரு ஆசான் நம்மளை தண்டிக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்காம அந்த அந்த தண்டனைக்கு உண்டான உட்கர் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் நம்மளுடைய புராணங்களில் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு முனிவர் ஒரு ரிஷி வந்து ஒரு சித்தர் வந்து சாபம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அது கோவப்பட்டு சாபம் கொடுத்தார் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி அப்படி தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது அவர்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாபமும் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுகளுக்கும் பின்னோட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம செய்த தவறுக்கு ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து பாடங்கத்துக்குவோம் ஒன்று வாயில் சொன்னாங்க புரியறத விட ப்ராக்டிக்கலாகவே பாடம் கற்றுக்குவோம் ஒன்று அப்படி ப்ராக்டிக்கலாக பாடங்கிறதுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம் அதாவது ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பயங்கரமாக வந்திருக்கோம் ஞானியர்களுக்கு வந்து அது ஒன்று தான் முக்கியமான ஒரு விஷயமே அவர்களே இந்த உலகத்திற்கு அதுக்கு தான் வந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அந்த உணர்வை நமக்கும் தர்றதுக்கு அவர்கள் முற்படுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த குறும்பு பண்ணும்போது சாபம் வாங்குறவங்க எல்லாம் பாருங்கள் புராணத்தில் எல்லாருமே பாருங்கள் அந்த சாபம் வாங்கி அந்த சாப விமோச்சனம் அடையும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனோ நிலையில் இருக்கக்கூடியவர்களாக தான் மாறுவாங்க அப்போது சும்மா ரேண்டமாக ஒரு சாபம் கொடுத்து ரேண்டமாக விரட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்றைக்குமே ஞானியர்கள் அது செய்வதே கிடையாது அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று என்ன குரு வாக்கு கிடைக்குதோ சொன்ன வாக்குக்கு ஏற்றார் போல் நம்ம நடந்துக்கணும் ஒன்று தவறும் பொழுது கண்டிப்பாக குருவனுடைய கோபத்திற்கு ஆளாவோம் சரி கோபத்திற்கு ஆளாகிட்டோம் ஆளான உடனே அதை உதாசீனப்படுத்தாமல் குருவை வந்து நிந்திக்காமல் இந்த குரு சொன்னதற்கு நம்ம என்ன பண்ணலாம் உண்டான விமோச்சனம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அந்த நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க அந்த நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான அந்த ஒரு நிலைக்கு போகும்பொழுது குருவனுடைய எண்ணமும் அதுதான் நீ என்ன என்ன என்னனுடைய எண்ணத்தை நிவர்த்தி தான் நீ நினச்சிட்டு நீ ஒரு முயற்சிக்கு போவ தெரியுமா அது உன்னையை வளர்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது அந்த மாதிரி போகும்பொழுது நம்மளுடைய முன்னேற்றமும் ஏற்படும் ஒரு கட்டத்தில் நம்ம நினைச்ச அந்த குருவனுடைய அந்த வார்க்குக்கு ஒரு ஒரு இது கொடுக்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்ல அதுவும் நடக்கும் இதுதான் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கதை வாயிலாகவும் ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் நிறைய உதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நிறைய ஒரு சில நேரங்களில் அனுபவித்திருக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகள் நல்ல புராணங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய நற்செய்திகள் உண்டு இது இந்த கண்ணோட்டத்தில் நமக்கு பார்க்கறதுக்கு தெரியணும் வரும் தலைமுறையினருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெரியவர்கள் கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இன்றைக்கு உண்டான வீடியோ முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு திறந்த பணி நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்